வணக்கம். தமிழர்வியின் செய்திகள். செய்திகளோடு நான் மலரவன். முதலில் இடம்பெறிருக்கும் செய்திகளில் இலங்கை செய்திகள். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பெர்ராசிங்கம் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கிலிருந்து பிள்ளையான் உட்பட 5 பேர் வழக்கிலிருந்து முழுமையாக விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பெர்ராசிங்கம் கடந்த 2005 டிசம்பர் மாதம் 25 தேதி மட்டக்களப்பு புனித மரியாள் தேவாலயத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார். குறித்த சம்பவம் தொடர்பாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் சிவனசுரேஷ் சந்திரகாந்தன் உட்பட 5 பேர் சந்தேகத்தின் பேரில் கடந்த 2015 கைது செய்யப்பட்டு தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். வடக்கு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் 26 பேர் நிபந்தனைகளுடன் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். 10 வருடங்கள் ஒத்திவைக்கப்பட்ட 2 வருட சிறை தண்டனையின் கீழ் இந்திய மீனவர்கள் 26 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக கடற்தொழில் திணைக்களத்தின் யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளர் ஜெயராய சிங்கம் சுதாகரன் தெரிவித்தார். ஊர்காவல்துறை நீதிவான் ஏ ஜீட்சன் முன்னிலையில் மீனவர்கள் அனைவரும் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதையே அவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இந்திய மீனவர்களின் 4 படகுகளையும் மீன்பிடி உபகரணங்களையும் அரசுடமையாக்குமாறு ஊர்காவல்துறை நீதிவான் இதன் போது உத்தரவிட்டுள்ளார். வடக்கு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டிருந்த இந்திய மீனவர்கள் 26 பேரும் கார்நகர் கடற்படை தளத்தில் தனிமைப்படுத்தப்பட்டு 2 தடவைகள் PCR பிரச்சனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட அவர்களுக்கு தொற்று இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரையே நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் புல்மோட்டை ஜின்னா நகர் கடற்கரையில் கரையொதுங்கிய நிலையில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சடலம் நேற்று முன்னதின மாலை கரையொதுங்கியதாகவும் தெரிய வருகின்றது. 45 வயது மதிக்கத்தக்க ஆணொருவரின் சடலமே அடையாளம் காணப்படாத நிலையில் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதோடும் சடலம் தற்பொழுது திருவண்ணாமலை பொது வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதனும் விசாரணைகளை புல்மோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பில் தாதியர் பயிற்சி கல்லூரி மாணவர்கள் 9 பேர் உட்பட 12 பேருக்கு கொரோனா தொற்று உள்ளாகியுள்ளதாக மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் நாகலிங்கம் மயூரன் தெரிவித்துள்ளார். மாவட்டத்தில் தொடர்ந்தும் எழுமாறாக PCR பரிசோதனை மற்றும் ஆன்டிஜன் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் தாதியர் பயிற்சி கல்லூரி மாணவர்களுக்கும் மற்றும் ஏனியோருக்கும் செய்யப்பட்ட 132 PCR பரிசோதனையில் தாதியர் பயிற்சி கல்லூரி மாணவர்கள் 9 பேருக்கு, வெள்ளாவளி சுகாதார பிரிவில் 3 பேர் உட்பட 12 பேருக்கு கண்டறியப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் நாளாந்தம் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்கின்றது. எனவே பொதுமக்கள் தொடர்ந்தும் சுகாதார வழிமுறைகளை பேணி அவதானத்துடன் நடந்து கொள்ளுமாறு அவர் தெரிவித்துள்ளார். உயிர்த்தின் ஆயிரத்தின தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சரான் காசிமின் மனைவி உள்ளிட்டோரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உயிர்த்தின் ஆயிரத்தின தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான சரான் காசிமின் மனைவி உட்பட 12 பேரை இவ்வாறு எதிர்வரும் 27 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. சுகாதார நடைமுறைகளை மீறியமைக்காக ஜாழ்ப்பாண நகரில் திரையரங்கு ஒன்று சுகாதாரத்துறையினரால் மூடப்பட்டுள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலையின் வீதியிலுள்ள திரையரங்கு இவ்வாறு மூடப்பட்டுள்ளது. கொரோனா நிலைமைகள் காரணமாக நாட்டின் திரையரங்குகளில் இருக்கைகளின் எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் முழுமையான இருக்கைகளுக்கான பார்வையாளர்களை அனுமதித்து பற்று சிட்டுகளை விற்பனை செய்த குற்றச்சாட்டுக்காகவே இவ்வாறு திரையரங்கு மூடப்பட்டுள்ளது. வடமாகாண டெங்கு களத்தடுப்பு உதவியாளர்கள் தங்களுக்கு நிரந்தர நியமனத்தை வழங்குமாறு கோரி வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக நேற்றைய தினம் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தன. மாகாண டெங்கு உதவியாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் ஆளுநர் அலுவலகம் முன்பாக காலை 9 மணி முதல் 10 மணி வரை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தங்களது குடும்ப நிலையை கருத்தில் கொண்டு நிரந்தரமான நியமனத்தை வழங்க வலியுறுத்தி மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் மகையொன்றையும் கையளித்துள்ளன. கிளிநொச்சி மாவட்டத்தில் நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக 635 குடும்பங்களைச் சேர்ந்த 2108 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை 15 வீடுகள் பகுதியளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று காலை 11 மணி வரை திரட்டப்பட்ட புள்ளி விவரங்களின் அடிப்படையில் கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவில் 262 குடும்பங்களைச் சேர்ந்த 935 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதும் 13 தற்காலிக வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது.
அறிவிக்கப்பட்டுள்ளது. கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் 91 குடும்பங்களைச் சேர்ந்த 302 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு தற்காலிக வீடு ஒன்று சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவில் 88 குடும்பங்களைச் சேர்ந்த 263 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு வீடு பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் அப்புள்ளி விவரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை பச்சிலப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவில் 194 குடும்பங்களைச் சேர்ந்த 608 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலைய புள்ளி விவரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கான அத்தியாவசிய தேவைகள் குறித்து ஆராய்ந்து அந்தந்த பிரதேச செயலகங்கள் ஊடாக வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்திருக்கின்றது. பாராளுமன்ற வளாகத்தில் 463 PCR பரிசோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதாக பாராளுமன்றத்தின் தகவல் தொடர்பு துறை தெரிவித்துள்ளது. அதன்படி 14 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சபாநாயகர் மகிந்த ஐயா பாபியவர்த்தன உட்பட 15 பேருக்கும் பாராளுமன்ற ஊழியர்கள் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்கள் மீது 448 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதேவேளை எதிர்கால பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க நேற்றைய தினம் கூடவிருந்த பாராளுமன்ற அலுவலர்கள் பற்றிய குழுவின் கூட்டமானது சபாநாயகர் மகிந்த ஐயா பாபியவர்த்தனின் அறிவுறுத்தலுக்கு அமைய எதிர்வரும் ஜனவரி 18 திகதி முற்பகல் 11 மணிக்கு கூட உள்ளது. ஜாழ் மாநகர சபை எல்லைக்குள் புதிய முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி அமைத்தல் உள்ளிட்ட 3 தீர்மானங்கள் சபை அமர்வில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஜாழ் மாநகர சபையின் புதிய ஆண்டிற்கான முதலாவது அமர்வு மாநகர முதல்வர் சட்டத்திரணி வி மணிவண்ணன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது கடந்த 8 திகதி ஜாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி இடித்தளிக்கப்பட்டமையை கண்டித்து சபை அமர்வு 5 நிமிடங்கள் ஒத்திவைத்தல், ஜாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் இராணுவம் மற்றும் போலீசார் உள்நுழைந்தமையை கண்டித்தல் மற்றும் மாநகர சபை எல்லைக்குள் புதிய முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி அமைத்தல் ஆகிய 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதன்போது இலங்கையில் தமிழ் மக்களின் உரிமை போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து உரிமைக்காக போராடிய அனைவரையும் நினைவு கூறும் வகையில் ஒரு பொதுவான நினைவு தூவி அமைக்கப்பட வேண்டும். இதுவே ஈழ மக்கள் இணக்க கட்சியின் நிலைப்பாடு என முன்னாள் மாநகர சபை முதல்வரும் உறுப்பினருமான ஜோகேஸ்வரி பர்குனராயா தெரிவித்தார். தொடர்ந்தும் சபையின் ஏனைய உறுப்பினர்கள் தமது கருத்துக்களை தெரிவித்ததை அடுத்து முதல்வர் சபை அமர்வை 5 நிமிடம் ஒத்திவைத்தார். பின்னர் ஏனைய விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக சபை அமர்வு கூடிய ஆராய்ந்தமை குறிப்பிடத்தக்கது. நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் இலங்கை செய்திகள். இனி தொடர்பான பன்னாட்டு செய்திகள். மலேசியாவில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதையடுத்து அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவில் 3 மாதங்களுக்கு முன் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 15,000 இருந்த நிலையில் சமீபத்தில் கடந்த உள்ளூராட்சி தேர்தல் காரணமாக கொரோனா பரவல் அதிகரித்து பாதிப்பு எண்ணிக்கை 138,000 அதிகமாக உள்ளது. இது தவிர நாட்டின் பல பகுதிகளில் மழை வெள்ளத்தால் ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுபோன்ற காரணங்களினால் அந்த நாட்டு மன்னர் அவசர நிலை பிரகடனம் செய்துள்ளார். கியூபாவை பயங்கரவாத ஆதரவு நாடாக அமெரிக்கா மீண்டும் அறிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை அமெரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சர் பாம்பியோ வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு கியூபா நாடு கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளது. முன்னாள் அதிபர் ஒபாமா காலத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே நட்பு மலர்ந்ததை அடுத்து பயங்கரவாத ஆதரவு நாடு பட்டியலிலிருந்து கியூபா நீக்கப்பட்டது. கியூபாவில் கடந்த 1959 ஆண்டில் நடந்த புரட்சி மூலம் பிடல் காஸ்ட்ரோ ஆட்சியை கைப்பற்றியதை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே தூதுவர் உறவு முறிந்தது என்பது நினைவு கூறத்தக்கது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் யூடியூப் சேனலை யூடியூப் முடக்கியுள்ளது. அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் அவரது ஆதரவாளர்கள் தாக்குதல் நிகழ்த்திய நிலையில் வன்முறையை தூண்டும் விதமாக கொள்கையை மீறி செயல்பட்டதனால் ட்ரம்பின் சேனலை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாக யூடியூப் நிறுவனம் தெரிவித்துள்ளது. புதிய வீடியோக்களை பதிவேற்றம் செய்யவும் நேரடி ஒளிபரப்புகளை மேற்கொள்ளவும் அதிபர் ட்ரம்பின் சேனலுக்கு விதிக்கப்பட்டுள்ள 7 நாட்கள் தடை மேலும் நீடிக்கப்படலாம் என யூடியூப் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஓமன் வளைகுடா பகுதியில் ஈரான் கடற்படை போர் பயிற்சி நடத்தியுள்ளது. இந்த பயிற்சியில் ஈரானின் உள்நாட்டு வல்லுநர்களால் தயாரிக்கப்பட்ட மக்ரான் என்ற ஹெலிகாப்டர் தாங்கிய போர்க்கப்பலும் ஜெரே என்ற போர்க்கப்பலும் பங்கு பெற்றன. சமீபத்திய வாரங்களில் ஈரான் தனது இராணுவ பயிற்சிகளை அதிகரித்துள்ளது. இந்திய பெருங்கடலின் வடபகுதியில் நிலவும் சூழ்நிலையை சமாளிக்க மக்ரான் உதவிகரமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் இலங்கை மற்றும் பன்னாட்டு செய்திகள். இலங்கை மற்றும் பன்னாட்டு செய்திகளை தொடர்ந்து பெறுகின்றன. மேலும் செய்திகளை அறிய உமது இணையதள முகவரிகளுக்கு விஜயம் செய்யுங்கள். உமது இணையதள முகவரி கீழே குறிப்பிடப்படுகின்றது. இதுவரை நிமிடமும் தமிழறிவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.
அனைத்து தமிழறிவி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.